ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். இதை நம்ம பார்க்க போகிறது பிரதீப் இறங்கு முகமா அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். ஸோ சில பல விஷயங்களை இந்த வீடியோவில் அலச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டூன் வித் அஸ். பிரதீப் ரைட், அது காலையிலேருந்தே அந்த வீடியோக்கள் எல்லாமே வைரலாக போயிட்டு இருந்தது. அதே மாதிரி அவங்க போட்ட ப்ரொமோ கூட அப்படி தான் இருந்தது. நான் நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா நான் காலையில் நேற்று 4 மணி ஆச்சு நான் தூங்குறதுக்கு. ஸோ அதனால் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து பார்த்தா பயங்கரமாக வந்து ரவுண்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு சில கிளிப்பிங்ஸ்லாம் நானும் பார்த்தேன். நான் கூட ஃபஸ்ட்டு வந்து வேறு ஏதோ பேசுகிறார் போல இருக்குன்னு நினச்சேன். 2 அக்யூசேஷன் வந்து இன்றைக்கி அவங்க மேலே வச்சுருக்காங்க, பிரதீப் மேலே வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஒத்து வராத அந்த ஓவேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டார் அவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் நிக்சனை தள்ளி விட்டார். இந்த 2 குற்றச்சாட்டு தான் வந்து பிரதீப் மேலே வைக்கப்பட்டிருக்கு. ரைட், எப்பயுமே இந்த ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தினுடைய ரூட் காஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத நான் ஒரு சில விஷயங்களோட நான் பொருத்தி பார்க்குறேன். முடிவில் வந்து வாட் இஸ் த கன்க்ளூஷன்றதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரைட், எனிவே நம்ம சொல்லுவோம். மாயா, பிரதீப் ரெண்டு பேரும் எப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்து இணைஞ்சாங்களோ, வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்தாங்களோ, அங்கே தான் வந்து பிரதீப்புக்கு இறங்கு முகம் ஆரம்பிச்சது. இதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், தான் மட்டுமே கேம் அப்படின்னு சொன்ன பிரதீப் எப்போ வந்து மாயா வந்து கலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டு அவர் நகர்ந்தாரோ அந்த இடத்துல அவர் தோற்று போனார். இது 2. ஆனால் என்னென்னா, ரொம்பவே கூட சுற்றிட்டு இருக்கிற கூல் சுரேஷ் கூட வந்து விஷ்ணு கூட வந்து மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் இப்போ அவருக்கு வந்து வேறு யாருமே கிடையாது அந்த வீட்டில் அப்படின்றதுனால கலையை வச்சு தான் அவங்க வந்து உள்ளார போனாங்க. ஐ மீன் ஆர்ட் அண்ட் லவ், இந்த ஆர்ட்டை வந்து நேசிக்கிறன்ற போர்வையிலையும் ஆர்ட்டை வளர்க்குறன்ற போர்வையிலையும் அவருக்கு பிடிச்ச லாங்குவேஜில் பேசி அவங்க உள்ளார போனாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் அழகாக சொல்லுவாங்க அவங்க, என்னென்னா கமல்கிட்ட கூட சொல்லுவாங்க, சார் அவர் அந்த இடத்துல விட்டு நகரத்துக்கு வேற எனக்கு வேறு வழியே தெரியல, அந்த ஒரு வார்த்தை சொன்னால் தான் ஒரு 1 வாரம் எனக்கு தெரியும், அதனால் நான் அவரை நகர்த்துறதுக்கு அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ரைட், ஸோ இது வந்து முதல் இறங்கு முகம் அவருக்கு. அவ்வளோ, ஏன்னா அன்றைக்கி நிக்சன் வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இந்த மாதிரி வந்து கேட்கும்போது அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக அந்த இடத்தை விட்டு கொடுத்தது வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. சி, எப்பயுமே நாம் வந்து நடுநிலை அப்படின்றத ஒரு பொதுவான ஒரு சொல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். நடுநிலை அப்படின்றது என்ன அப்படின்னா, நட்டநடு சென்றில் நிற்கிறது நடுநிலை கிடையாது. பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதே, குறைந்தபட்ச அறத்தின் பக்கம் நிற்பதே நடுநிலை, அதுதான் நடுநிலை. ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையும் ஒருத்தவன் நேர்மையாக ஒருத்தன் கேம் விளையாடிட்டு வரான், ஏதோ கலை அற்றை கிற்றை அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து டக்குன்னு ஏதோ மாயா சொன்னதுக்கு இவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. நிச்சயமாக வந்து இது வந்து மாட்டிக்கு தான் அவர் போகிறாருன்னு அது அப்பயே வந்து அடித்த விஷயம். 2வது, மாயாவுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒன்று கிடைக்காத விஷயம் யாருக்காவது அது கிடைக்கும்போது அதை வந்து பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டைல். அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க உண்மையான அன்போடெல்லாம் வந்து பிரதீப் கூட பேசவே இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. நேற்று கூட வந்து அந்த பொண்ணு அர்ச்சனா வந்தப்போ அதை வந்து புல்லிங் ராகிங்கில், அதாவது பிரதீப் வந்து மாயா கூட சேர்ந்த ஒரு காரணத்தினாலே அந்த ராகிங் வந்து நியாயன்ற மாதிரி அதெல்லாம் வந்து இந்த ஆட்டம் பொறுத்தவரையும் உடனே அவர் ஃபிலாசபி பேச ஆரம்பித்தார். இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையிலுமே வந்து புல்லிங் இட்ஸ் காமன், இது வந்து இந்த ஆட்டமே அழிச்சு அனுப்புறது தான் இந்த ஆட்டம் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். இங்கே இன்றைக்கி கூட அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியான மைண்ட் செட்டு தான் அவர். அது மாயா வந்து ஏற்கனவே அவங்களை ஷிட்டு அதெல்லாம் பேசினதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சப்பறம் இப்படியான ஒரு பேச்சு அங்கே வந்ததுமே வந்து அந்த பொண்ணு இன்னும் வந்து வெக்ஸாச்சு. இது வெளியில் வரும்போதே வந்து முதல்ல வர்ற பொண்ணை வந்து இப்படி தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்களா? ஸோ புல்லிங்கால் பாதிக்கப்பட்டவங்க, அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்து பாடி ஷேமில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இதுக்கு வந்து மிகப்பெரிய குரல் எழுப்பினாங்க. நேற்றே வந்து அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் தான். ரைட், ஆனால் மாயா பேசின அளவுக்கோ மற்ற விஷயங்கள் பேசின அளவுக்கோ பிரதீப் வந்து வேர்ட்ஸை யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்பாகவே இவர், அதாவது ஸ்மால் பாஸ் வீட்லேயே இவர் இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய நிலைப்பாடு. அவர் ஸ்மால் பாஸ் வீட்லேயே இருந்தவர்லேயும் அவர் கரெக்டாக கேம் விளையாடிட்டு இருந்தார். எங்கே இங்கே வந்ததுமே எல்லாரும், அதாவது எதிரியாக இருந்தவங்க எல்லாமே சிரித்து பேசும்போது நம்மளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும் தெரியுமா, அந்த மகிழ்ச்சி தான் வந்து பிரதீப்புக்கு ஒரு பெரிய ஆப்பா மாறிச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, சித்தப்பம் பிரிப்பேன் அந்த மாதிரி, பாக்கிய தகராறு, வரப்பு தகராறு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது யாராவது வந்து நம்ம வந்து கல்யாண காட்சியில் வந்து பார்த்து பேசுகிறாங்கன்னா நமக்கு அப்படியே உள்ளலாம், அப்படியே யாரை நம்ம எதிரியாக நினச்சோமோ அவங்க வந்து எப்படா இருக்கா, நல்லா இருக்கா, இடா சாப்பிட்டு இடம்னு கேட்கும்போது அப்படியே வயிற்றுல பட்டாமிச்சு போகிறோம். அந்த நிலமை தான் பிரதீப்புக்கு வந்தது. ஏன்னா அவர் மனுஷன் தான்,
ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, எல்லாரும் வந்து அவங்கள வந்து எல்லாரையுமே உள்ளார ஆரம்பிச்சிட்டோன்னா இவங்க எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒத்துமையாக இருப்பாங்க, நம்ம இவங்களுக்காக விளாடலாம் அப்படின்றது. அதான் அந்த லவ் கண்டென்ட் மாயா தான் அந்த லவ் கண்டென்ட் போய் பேசி இதில் வந்து பைத்தியக்காரங்க மாதிரி ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் மாயா தான். அதுவும் நிக்சனும் ஐஷும் இத்தனைக்கும் வந்து கமல் சார் வந்து சொல்லியுமே அவங்க இன்னும் அந்த விடாப்படியாக அதில் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் தூபம் போட்டது வந்து மாயா தான். அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க நீங்கள் இதை செஞ்சால் தான் நீங்கள் வருவீங்கன்ற மாதிரி அவங்க எல்லாருடைய கேமையுமே ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சேராத இடம் சென்று சேர்ந்தா என்ற மாதிரி இவர் போய் அங்கே சேர்ந்ததுனாலே வந்து இவரும் நாமளும் இந்த நம்ம டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்ட்டு ஐஷிக்கிட்ட வந்து லவ் கண்டென்ட் கொடுன்னு சொல்கிறது, நான் ஐஷில் அக்ஷயா கிட்ட வந்து லவ் கண்டென்ட் கொடு, பிராவோ கிட்ட பேசிட்டு வா, இதெல்லாம் வந்து இந்த கேம்லேயே இந்த நம்ம பிக்பாஸ் டீமை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கம்தான். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஆப்பாகவே வந்தது. இன்றைக்கி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வந்து உண்மையாக இருக்காங்க யார் கெட்டவங்களாக இருக்காங்க, அது எந்தளவுக்கு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாருன்ற தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, பிரதீப்பை பற்றி உள்ளார வந்து விஷ்ணு வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சு ரவீனாவிலேருந்து எல்லாருமே வந்து மெஸ்மரைசிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியே வந்ததுமே ஒரு கேட்குறது அக்ஷய் கிட்ட பேசுகிறவர் வெளியே வந்துமே கேட்டது ஒரே விஷயம், குரூப்பாக எல்லாம் போல இருக்குது எல்லாம் பிரிஞ்சிட்ட போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு கரெக்டாக தெரியுது என்ன நடக்குது போகுது அப்படின்றத, ரொம்ப அழகாக கெஸ் பண்ணுற ஒரு கேமர் தான் அவர். அன்ஃபார்ச்சுனேட்லி மாயா கூட பேசுனால நேற்று அந்த புல்லிங் விஷயங்கள்லேருந்து அவருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் அவர் வந்து காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. சோஷியல் மீடியாவில் அவர் காலி பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஒன்றுமே கிடையாது, அதிகமாக தெரிஞ்சவனை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு படப்பட போகிறோம், அதிகமாக தெரிஞ்சவன் அதிகமாக பேசுகிறவன் நம்மளை விட ஒரு நிறைய விஷயம் தெரிஞ்சவன் எங்கே மாட்டுவான்றதில் எங்கே சறுக்குவான்றதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக இருக்கும். அது வந்து கலைஞராக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல அவங்க வந்து வச்சு செய்வாங்க. ஸோ அதில் ஒரு புலகாங்கீதம் அதில் ஒரு ஆர்கசம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சில இடங்களில் வந்து அது வந்து தவிர்க்கவே முடியாதது. அவங்க வந்து அதை வந்து புறத்து தள்ளிட்டு போனதுனால தான் அவங்க இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. யார் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை கிடையாது, விமர்சனத்தை வந்து எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்குவேன், இதில் மற்றதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற கேரக்டர்ஸ் தான் அவங்க எல்லாமே. இப்போ ஒன்றும் இல்லை மணிரத்னமாக தான் சொல்லுவார், ஒரு படம் பார்க்குறப்ப 1000 பேர் படம் பார்ப்பான், அதில் எல்லாரோடைய ரசனையும் என் ரசனையோடு ஒத்து போகணும் என் கருத்தோடு ஒத்து போகணும்னு அவசியமே இல்லை. ஸோ அது அவன் கருத்து என் கருத்து இது தான் அப்படின்னு நம்ம படம் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன், அதை பற்றி விமர்சனம் பற்றி கவலையே பட மாட்டேன். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இன்னொருத்தர் யாருன்னா சுந்தர்சி, அவர் மீது அவர் படங்கள் மீது வைக்காத விமர்சனங்களே கிடையாது. ஏன் ஆர்ஜே பாலாஜிலேருந்து எவ்வளோ பேர் வைக்காத விமர்சனம் கட்சியில் அவங்களே கூட்டு நடிக்க வச்சு பெரியாள் ஆக்கினவர் தான் அவர், அந்த விமர்சனங்களை காதில் போட்டுக்கிறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து உதாரணங்கள். அந்த மாதிரி பிரதீப்புடைய அந்த ஐடியாலஜி பிரதீப்புடைய அந்த விஷயம் பிரதீப்க்கு கிடைக்கக்கூடிய மரியாதை மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க என்னென்னா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே என்னென்னா ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம எல்லாருமே கரெக்டு நாம் செய்கிறது தான் சரி, இதில் வந்து எல்லாருமே அதில் வந்து கரெக்டு. ஆனால் இவங்க பார்க்காத சில விஷயங்களை வந்து பிரதீப் எல்லாரோடையுமே வந்து மிங்கிள் பண்ணி எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணுற விஷயங்களை தான் மக்களுக்கு அவரை வந்து பிடிச்சிது. அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் வார்த்தையை வந்து விளையாட்டாக பேசி, அதாவது பசங்க கூட மச்சாமா, ஏன்னா சென்னையை போன்ற பெருநகரங்களில் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப சல்லிசாக இருக்கும். நீ கிரிக்கெட் விளையாடுறது அந்த பேச்சுக்கள் இல்லாத இடமே கிடையாது. சரி இங்கே யார் யாரெல்லாம் அந்த அந்த வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து பேசினார் இல்லையா, எது ஆத்தா விஷயம் பேசினார் இல்லையா, அது வந்து முன்னாடி ஓ போட்டுக்கோங்க. அந்த வேர்டு வந்து சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸான வேர்டு அது. உதாரணத்துக்கு வந்து மேலேருந்து வந்து சங்கு சக்கரத்தோடு வந்து கீழே இறங்கினாராம், யாரோ இந்த சங்கு சக்கரம் வச்சுருக்க சாமி ஏதோ ஒன்று பேர் வச்சுக்காங்களா. ஸோ அவர் வந்து கீழே இறங்கும் போது இங்கே நம்ம ஆளுங்க எல்லாமே வந்து விளையாடிட்டு இருந்திருக்காங்க, இது பேட் ஏதோ விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து இறங்கி இவரும் பால் போடுற மனுஷூரில் வந்து பால் போட்டுலாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு வாரம் இந்த விளையாட்டுலாம் போகும்போது பால் போடும்போது ஸ்லிப்பில் மிஸ் ஆகிடுச்சான், என்னென்னா மிஸ் ஆகிடுச்சிடான் அப்படின்னாரா சாமி. அந்த மாதிரி வந்து இந்த ஒரு வாரமே இங்கே வந்து போதுமானது அதை பழகிறதுக்கு. பட் இந்த வசவு இந்த சொல் வந்து இங்கே காமன், ஆனால் தென் மாவட்டங்கள்லாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்து எப்படி எங்கள் அம்மாவை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போகிற விஷயம். இங்கே வந்து சாதாரணமே ஷிட்டு எப்படியோ அந்த மாதிரி வந்து இந்த வேர்டு வந்து இங்கே வந்து சகஜம். இதை நியாயப்படுத்தவே இல்லை. ஒரு பொது சமூகத்தில் பொது ஊடகத்தில் நீங்கள் பேசும்போது இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஏன்னு சொல்கிறதுக்கு எப்படி பல் கடிச்சாரோ இதே மாதிரி அதை வார்த்தையும் சொல்லிட்டு டக்குன்னு நம்ம தப்பாக ஒரு கோவத்தில் ஒரு வேர்டை விட்டுட்டோம் அப்படின்றதுக்கு அவர் வந்து வாய முடிக்குவார், அது வந்து தப்பு. ரைட், இந்த வேர்டை யார் யாரெல்லாம் இந்த வீட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, சரளமாக வந்து பூர்ணிமா இவங்க மாயா நிக்சன் ஐஷு இவங்க எல்லாமே இந்த வேர்டுங்க வந்து ரொம்ப சரளமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா அவங்களுக்குள்ள பர்சனலாக பேசிக்குவாங்க, பர்சனலாக பேசிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க, மாயா இந்த வேர்டும் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே ஓகே தான். நேற்று கூட ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருந்த மாயா வந்து பேசுகிற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து காமன்
ஆனால் டைரெக்டாக ஒரு சண்டே ஹிட் ஆகிற மோமெண்ட்டில் பேசும்போது அதுக்கு வேல்யூ நிறைய அதிகம். அதுதான் வந்து நிக்ஸ் அதாவது பிரதீப் பண்ண பெரிய தப்பு. ஓகே, இதுக்கான கான்சிக்வன்சஸை அது எப்படி, அதாவது என்னென்னா, நான் சரியாக விளையாடும் போது ஒருத்தன் நேர்மையாக விளையாடும் போது ஒருத்தன் பொய் சொன்னால் அந்த வேர்டை யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே 100 கேமரா இருக்குது, அறத்தோடு தான் வாழணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அங்கே என்னுடைய நேர்மையை நீ சந்தேகப்படுத்திட்ட அப்படின்றதா, ரைட்? இதுக்கான ரூட் காஸ் எங்கே இருக்குது அப்படின்றதா. மாயா எப்படி வந்து உள்ளார வந்து பூந்து கலைன்ற விஷயத்தில் வந்து அவரை அடித்தாங்களோ அந்த விஷயத்துக்கு எல்லாருமே காத்துட்ருக்காங்க, பிரதீப் மேலே காத்துட்ருக்காங்க. அதில் வந்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, விஷ்ணுவுக்கு ஏற்கனவே செம காண்டு, செம அசிங்கம், செம பல்பு வேறு. ஒரு பொய்யை வந்து சொல்லி ஒரு பொண்ணை வந்து கையை பிடிச்சி முறுக்கிறதுலேருந்து அசிங்கமாக திட்டினதுலேருந்து நீ எப்படி வச்சிடறான்னு பார்த்துக்கிறேண்டி அப்படின்ற மாதிரி சொன்னதுலேருந்து அவர் வந்து அதில் வந்து மிகப்பெரிய பல்பு வாங்கிட்டார். அவருக்கு அந்த வெஞ்சன்ஸ் அவருக்கு. அதே மாதிரி வந்து பிரதீப் பிரதீப்புக்கு கொடுக்குற கைத்தட்டல்கள் வந்து மாயாவுக்கு பெரிய அதிர்ச்சி தான். அவங்க முத வாரம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம சரியாக விளாட்றோம், நம்ம பக்காவாக விளாட்றோன்ட்டு கிடையவே கிடையாது. மாயாவுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய, அவங்க எப்போ கத்தி பேசி எப்போ வந்து கலகலன்ட்டு இருக்க மாதிரி இருக்காங்க, அங்கே பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய கதை இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு பின்னாடிலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சின்னா தெரியும், அது எல்லா இடத்துலையுமே அந்த விஷயத்தை வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருடைய ரிலேஷன்ஷிப் உள்ளாரையும் எல்லா விஷயமும் அவங்களுக்கு காசிப் தெரியணும். அதே மாதிரி அவங்க வந்து டைரக்ஷன் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் வெறுக்கப்பட்ட மாயா வந்து எல்லோரும் வந்து அந்த அது கையில் வந்து அடித்து உள்ளார கொடுத்தாங்க தெரியுமா, அந்த கலர் பச்சை கலர் இது, அதை வந்து 3 பேர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இது பூர்ணிமாவுக்கே வந்து வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் அது. நம்மளுக்கு யாருமே கொடுக்காம போயிடுவாங்களோன்னு பயந்து இருக்கும்போது ஜோவிகாவோ யாராவது கொடுப்பாங்கன்னு வச்சுக்கேன், நான் இன்னும் பயந்தே போட்டு எனக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்கன்ட்டு, ஆனால் அவங்க பூர்ணிமா வந்து மாயாவுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான மேனிப்புலேட்டிவ், அந்த மாதிரி அந்த வீட்டில் அப்படி ஒரு காசிப்பும் இல்லை அந்த மாதிரியான விஷயங்களும் பேசுறது ஒரு ஆளுன்னும் போது அதில் எல்லாருமே இப்போ அந்த ஸ்பைடர் வலையில் போய் உழற மாதிரி எல்லாருமே அதில் விழுந்துருக்காங்க. பிரதீப் வந்து கலைன்ற வடிவத்தில் விழுந்து அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க போனாங்கன்னு தெரியல. நான் வந்து இந்த டைட்டில் அந்த மாதிரி இதில் இந்த இடத்துல ஒரு மாட்டினார். ஆனால் எங்கன்னா கமல் அவர்கள் கூட பேசும்போது அவர் சொல்லுவார், ஒரு சின்ன பையன் வந்து டைட்டில் அடிக்காமல் வரக்கூடாதுன்னு சொன்னால் அதுலேருந்து நான் வந்து டைட்டிலும் கண்டிப்பாக அடிப்பேன் சார், இனிமேல் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லுவார் அவர். ஆக்சுவலி மாயா பூர்ணிமா கிட்ட சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு என்ன தான் தெரியல, எப்படி தான் கைத்தட்டில் இருக்குன்னே தெரியலன்ட்டு. அனானப்பட்ட பூர்ணிமாவே வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காத பூர்ணிமா அதாவது பிரதீப்புக்கு கிடைக்கிற கைத்தட்டில் வச்சு தான் அவங்க வந்து உள்ளாரே போவாங்க. இதில் என்னன்னா, தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக பூர்ணிமா இதுவரையும் ரெண்டு இடத்துல லவ் பண்ணியிருப்பாங்க. விஷ்ணு வந்து அவங்க வந்து இந்த லவ் கண்டென்ட் இவங்க மாயா சொல்லி தான் அந்த லவ் கண்டென்ட் எடுத்துன்னு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு இப்போ இன்னைக்கு கூட பேசினாங்க, நான் ஆமாம் இன்னைக்கு கூட வந்து என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு மாதிரி போனோம், அதுக்கப்புறம் நீ தான் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தினா நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து ஃபீல் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க அவங்க. அங்கே அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பூர்ணிமா வந்து விக்ரம் சரவணங்கிட்டே அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இது இல்லாமல் இதில் வந்து ஜோக்காக வந்து சொன்னது வந்து என்னென்னா, நிறைய இடங்களில் வந்து பிரதீப் போய் என்னது நம்ம வந்து லவ் கண்டென்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரவீனாகிட்டே அவர் வந்து அதுதான் கேட்பார், லவ் கண்டென்ட் பண்ணலாம் வாடி அப்படின்னு, அப்புறம் பேசாதுன்னு சொன்ன அது பேசுந்தே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் மாயா கிட்ட இன்றைக்கி ஒரு கிளிப் பார்த்தேன், அதையும் இங்கே சொல்லிடுறேன். மாயா கிட்ட அப்படி தான் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஜோவிகா ஐஸ்வர்லாம் வந்து லவ் கண்டென்ட்டுக்கு வந்து, ஏன்னா இவங்க தான் லவ் கண்டென்ட் வெளியில் சொல்லிட்டாங்க போனாங்க. போனதுக்கு அப்போ வந்து இன்றைக்கி வந்து ஜோவிகா எதிர்க்கு அதை சொல்லுவாங்க. நான் கூட வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஐஷுவையும் ஜோவிகாவையும் நான் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்க சொல்ல போகிறேன், லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்றத பிரதீப் எதிர்க்கே ஜோவிகா எதிர்க்கு சொல்லும்போது இவங்க வந்து நான் அண்ணான் சொல்லிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அந்த தாட் எப்படி வரும் அப்படின்றதான் பேச்சு. சரி, இது இந்த ஒரு தாட் எப்படி வரும் கரெக்ட் தான். எங்கே பிரதீப்பும் மாயாவும் பேசினதை இந்த சண்டைக்கு அப்புறம் வந்து மாயா வந்து பொது இடத்துல பிரதீப்புடைய பேரை வந்து கெடுக்கணுன்றதாக பேசுவாங்க. அதை வந்து ஆமாம் அப்படி தாண்டி சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் அதையும் வந்து சொல்லும்போது இல்லை நான் அப்படி அப்படின்ற மாதிரி இங்கே ஜோவிகா சொல்லியாச்சு இல்லையா. இது ஒன்று. ஆனால் இதே இடத்துல பொங்கல் வந்து நிறைய வச்சாங்க, சட்னி நிறையா வச்சாங்க அப்படின்றத வந்து ஒரு பேசு பொருளாக அங்கே பேசப்படும் போது அவர் எனக்கு சித்தப்பா மாறி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேயே வந்து அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றும் போது எல்லாருமே இருப்பாங்க. இப்போ அந்த தாட் ப்ராசஸை நீங்கள் எப்படி நினைப்பீங்க, சித்தமாக மாறின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் அவர் வந்து பேசினா அதுக்கப்புறம் பேசுவீங்கன்றீங்க, என்ன வாட் யூ மீன்? இப்போ அதாவது நீங்கள் வந்து பிராவா எடுத்து நிக்சனுக்கு வந்து முகத்தில் வச்சா அப்போ அந்த தாட் ப்ராசஸுக்கு என்ன எனக்கு புரியவே இல்லை. ஸ்போர்ட்ஸ் பிராவை எடுத்து ஒருத்தன் வந்து டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லும்போது நீங்கள் எடுத்து காமிச்சிங்கல்ல, இதெல்லாம் என்ன உங்களுடைய தாட்ஸ் என்ன? இது என்னுடைய கேள்வி. இந்த பொது சமூகத்துக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை பர்த்டே ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஒரு 3 ஆம்பளை குழந்தை, அதுக்கு ஏதோ பேர் சுட்டு விட ஏதோ வடநாட்டிலேருந்து ஒரு ஃபோட்டோ, அந்த குழந்தைய வந்து
பேர் பாடியாக இருக்குது. அதில் ஒரு ப்ரைவேட் பார்ட்டில் பெரியமாவோ சித்தப்பாவோ யாரோ சித்தியோ யாரோ வந்து முத்தம் கொடுக்குறாங்க. இது வந்து ஃபோட்டோ வந்து வைரல் ஆச்சு. இந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள். இதே விஷயம், இதே ஒரு விஷயம், இதே மாதிரி ஒரு பொம்பளை புள்ள இருந்து அந்த இடத்துல ஒரு அப்பா சித்தப்பாவோ பெரியப்பாவோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் உங்களுடைய மனநிலை என்ன? அது வந்து உங்கள் யோசனையை விட்டு விடுறேன். இதுதான் பொது சமூகத்தினுடைய புத்தி. ஓகே, ஸோ பெண்கள் செய்யும்போது அது ரொம்ப ரொம்ப சரியாகவும், ஆண்கள் வந்து அதை செய்யும்போதோ இல்லை பேசும்போது கூட வந்து அது மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குற விஷயமாகவும் அது மாற்றுறாங்க. ஓகேவா, இதுதான் பொது சமூகத்துடைய புத்தி. ஸோ அந்த ஃபோட்டோ அது மாதிரி எதுவும் ஃபோட்டோ வரல. அப்படி ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அது அந்த ஃபோட்டோவை எப்படி நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்கன்றதா மேட்டர். அந்த மாதிரி ஃபோட்டோ வரல. இதுதான் சி இந்த விஷயந்தான் அங்கே நடந்தது. அதாவது மாயா போய் எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி லவ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே பிரதீப் வந்து விளையாட்டுக்கு வந்து சொன்னதை வந்து இன்றைக்கி சண்டைக்கு அப்புறம் வந்து பொதுவெளியில் ஒடிச்சாங்க. அவரும் வந்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஐஷு கிட்ட கூட வந்து ஒரு பேசினார். நான் கூட யோசித்தேன், ஏயா மகாயா போய் மேனிப்புலேட் பண்ணுறதே ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், ஆயுஷா வந்து நான் ஆமாம் அக்ஷயாவுக்கு வந்து வந்து நாளைக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்காது. இப்போ பிராவோவுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு வந்து அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் இல்லையா, அந்த இடத்த நீ ஃபில் பண்ணு, அப்போ தான் நீ வந்து கண்டென்ட்டில் இருப்ப அப்படின்ற ஒரு விஷயமா அவர் சொன்னது தான் அவருடைய இறங்குமுகம் தான். அது மாயா கூட இருந்த இறங்குமுகம். இந்த பேச்சுகளுடைய அவரும் போய் அக்ஷயா கிட்டலாம் வந்து இதெல்லாம் அப்போ நீ எனக்கு நான் நாமினேஷனே இல்லை, நீங்களாம் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்களுக்காக கவலைப்படணும்னு அவர் சொன்னதுக்கப்புறம் இவங்க திரும்ப போவாங்க. அக்ஷயா போய் அவர் காஃபியை பேசிட்டு வருவாங்க. உடனே கேமரா திரும்பும்போதே அவர் வந்து ரொம்ப அலர்ட் ஆவார். அப்போ கிரைம் ரேட்டிங் தான் இருக்குது, நீ தான் போய் பேசினே அப்படின்ற மாதிரி இதெல்லாமே ஃபன்னாக பேசப்படுவது. அங்கே வந்ததுமே அதாவது இவங்களுக்காக விளையாட்டுக்காக இவங்களுடைய சேவுக்காக பேசப்பட்டது போய் இப்போ என்னன்னா இவருக்கு பக்கமே திரும்பிடுச்சு. இது ஒன்று. விஷ்ணுவுக்கு மிகப்பெரிய அவமானம், அதுக்கான கூற்று அந்த 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 ரூட் காஸ் அந்த அவமானம். ஆனால் பிரதீப்புக்கு மிகப்பெரிய கைத்தட்டல். இது எங்கே வந்தது? இதை வந்து உடைக்கணும் அப்படின்றது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே, அது இன்க்ளூடிங் மாயா. மாயாவில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இப்போ மாயாவால் பிரதீப்புக்கும் கெட்ட பேர். நிக்சன்லேருந்து எல்லாருக்குமே வந்து பிரதீப் மேலே ஒரு மிகப்பெரிய காண்டு அப்படின்றது இன்றைக்கி நல்லாவே தெரிஞ்சுது. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் கூல் சுரேஷ் இதை பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. விஷ்ணுவும் கூல் சுரேஷும் ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால ஒருத்தவங்களை பற்றி தொடர்ந்து நீங்கள் ஏதாவது பேசிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, இதுக்கு முன்னாடி கூல் சுரேஷ் வந்து பிரதீப்பை எங்கள் அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பா மாதிரி அப்படிலாம் வந்து க்ளோஸ்லாம் வந்து பேசுனது, இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ஜெயிச்சுட்டு வந்தப்போ வந்து தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனது எல்லாமே இருக்கும். ஆனால் விஷ்ணு கொடுக்குற ஸ்க்ரூ அதில் வந்து கூல் அவர் வந்து நிறையவே மாட்டுவார். அதாவது விஷ்ணு வந்து சொல்லுவார், ஆனால் அவுட் ஆகிட்டு நீங்கள் உள்ளார போய் எல்லாரையும் அவுட் பண்ணுங்கன்றதும் அவருடைய ஒரே கேம், ஒரே ஸ்ட்ராட்டஜி அதுதான். அப்போ அவர் சொல்லுவார், ஏன்டா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சொல்கிறீங்கடா, என்ன ஜெயிக்கிறதுக்கு எவனோ சொல்ல மாட்டீங்கன்ட்டு. இதே தான் அப்படிப்பட்ட விஷ்ணு தான் அவர் நம்பினார். அதாவது கையில் எடுத்தால் யாரை வச்சா வந்து நான் ஜெயிக்கலான் போது விஷ்ணு வந்து வைக்கவே மாட்டார். அதுதான் வந்து விஷ்ணுவும் கூல் சுரேஷ்குமான பாண்டு. ஆனால் கூல் சுரேஷ் வந்து விஷ்ணுவை பிளைண்டாக நம்புகிறார். இது ஒன்று. இன்னொன்று, எப்பயுமே கூல் சுரேஷ் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை வச்சு செய்வார். அது எல்லாருக்குமே அந்த வீட்டில் உண்டு, அதுவும் வந்து பிரதீப்புக்கும் உண்டு. ரைட், கூல் சுரேஷ் ஏன் இன்னைக்கு இவ்வளோ வந்து விஷயம் மாறணும், ஏன் வந்து அப்படின்னா விஷ்ணு கூட இருந்த அந்த ட்ரிகர்னஸ்ஸு, அந்த பேச்சுக்கள் தொடர்ந்து, அதுவும் விசித்திரா மாதிரியான ஆட்களோடலாம் அவர் அதிகமாக இருக்கும்பொழுது இதுதான் அங்கே நிறைய போயிட்டுருக்கும். தொடர்ந்து ஒருத்தனை வந்து பைத்தியம் மாதிரியாக வந்து சித்தரிச்சுக்கிட்டே இருக்கிறது இதில் வந்து ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட்டு. இது நீங்கள் நோயிங்களே அன்னோயிங்களே உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஒன்று புதுசாக ஒருத்தன் ஆஃபீஸில் வருவான், அவனை பற்றி காசிப் வந்து கேண்டீனில் பேசிகிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து அவங்ககிட்ட பழகிருக்கூட மாட்டோம், ஆனால் அவன் கெட்டவும் பொம்பளை பிடிக்கின்ற மாதிரி ஏதாவது ஃப்ரேம் பண்ணாங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட் அவ்வளோதான் பார்ப்போம். லிஃப்ட்டில் கூட நீங்கள் அவங்க கூட வந்தீங்கன்னா நீங்கள் பயந்தே இருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு அவனு சம்மந்தமே கிடையாது, ஆனால் நீங்கள் சொன்ன பொது புத்தியிலே இருப்பீங்க. இதுதான் வந்து கூல் சுரேஷன் நடந்த விஷயம். ரைட், இன்னொன்று, கூல் சுரேஷன் நேரடியாக பிரதீப்பால் பாதிக்கப்பட்டார். என்னென்னா ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு விஷயத்தை போய் பார்க்குறேன்னு சொல்லி கூல் சுரேஷ் அண்ட் ஜோவிகாவை பார்த்துட்டு கூல் சுரேஷ் நேராக ஜோவிகா கூல் சுரேஷ் சுற்றுலா ஜோவிகாவுக்கு தான் கொடுப்பார். இது வந்து பெரிய ஆறாத ரணம் கூல் சுரேஷை பொறுத்தவரையும். அது மட்டும் கிடையாது, இன்னும் மாமியாரும் இது உங்கள் அம்மாவும் உங்கள் பொட்டாட்டி இன்னும் சண்டைனு சொல்கிறாங்க, வீட்டுக்கு நடுவில் இன்னும் வந்து சம்சாரம் மின்சாரம் கோடு மாதிரின்னு சொன்னால் ஆனால் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து அவருக்கு வந்து நில உழஞ்சி போனது. அதுதான், அதாவது நீங்கள் எனக்கு ஓட்டு கூட ஓட்டோட்டா பரவாயில்லையா, இந்த மாதிரி இப்படி வந்து சொல்லி நான் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சேன், ஒரு சோகம் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா நீ அங்கேயெல்லாம் ஒன்றா தான் சேர்ந்துருக்காங்கன்னு வந்து போட்டு உடச்சிட்டே அப்படின்ற ஒரு கோபமும் அவருக்கு உண்டு. அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே. இதில் என்னென்னா அந்த ஃபுல்லாக பார்க்குறதுல என்னன்னா, இவர் அங்கே போய் கையில் மணியை வச்சுக்கிட்டு, அதாவது நிக்சனும் ஃபஸ்ட்டு மாயா அவுட்டு, மாயா போய் நிக்சன் பூர்ணிமா ரவீனா அந்த குரூப்னு நினைக்கிறேன் எல்லாரையும் வந்து சிரிப்பு மூட்டுறது, ஐஷு சிரிப்பு மூட்டுறது அவங்க ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் மாயா அதுக்கப்புறம் வந்து என்னால் முடியாதுன்னு நிக்சன் வந்து அவுத்து தூக்கி போட்டுவார். நிக்சனுக்கு வந்து அதை தூக்கி போட்டது காரணம் என்னென்னா, அவரால் அதை வந்து அதான்
எங்கேயாவது போய் ஐஸ் கூட பேசலான்றது அவருடைய இன்டென்ஷனே. ஓகேவா? ஸோ ஆட்டத்தை சீக்கிரமாக முடிக்கிற அப்படி லெவலுக்கு வந்து மாயா கூட அவர் வந்து கை கோத்தார். போய் கூல் சுரேஷ் சவுண்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க்ஸ் மேபி ரைட் ஆர் ராங். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒன்று சொல்லுவோம் நம்ம சொல்கிறதா அங்கே அப்படின்ற மாதிரி இவங்க அதை எடுத்துப்பாங்க. அதை நான் சொல்கிறேன், கேம் ஸ்பாயிலர், இந்த சீசனோட கேம் ஸ்பாயிலர், பெரிய ஸ்பாயிலர் யாருன்னா மாயா. தனக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்கக்கூடாது, பேராக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைடாவோ இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தாலும் அந்த ப்ரைடை எப்படி உடைக்கிறது தான் அவங்களுடைய மைண்ட் செட்டு. ஸோ அதில் வந்து கூல் சுரேஷை வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, மாயன்ஸ் ரெண்டு பேரும் போய் சொல்லும்போது என்னென்னா, கூல் சுரேஷ் பேரை அங்கே சொல்லிடுவாங்க, கூல் சுரேஷ் அவுட் ஆயிடுறாரு. கூல் சுரேஷ் என் பேரை சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கும் போது சொல்லிட்டாங்க. இப்போ அவர் வந்து என்னென்னா, இப்போ எல்லாருடைய பேருமே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இதில் ஜோவிகாவிலேருந்து எல்லாம் மறைஞ்சு தான் விளாண்டாங்க. ஜோவிகா, அக்ஷயா, சரவணா எல்லாருமே வந்து மறைஞ்சு விளாண்டாங்க. நேர்மையாக வந்து அந்த வீட்டில் வந்து ஒருத்தன் வந்து, அதுவும் நான் நடந்துக்கிட்டே வந்து சவுண்டு வராத பண்ணிகிட்டு இருக்கும்போது கையில் மூணு மணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அடிச்சிச்சின்னு போய் சொன்னால் ஒருத்தனுக்கு கோபம் வருமா வராதா? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. ஒரு தப்பை வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து கையை முறுக்கி சண்டைலாம் போட்டு எல்லாமே பண்ணியும் கூட வந்து தான் வந்து அது கூட வந்து விஷ்ணு வந்து உடனேலாம் ஒரு சாரி கேட்க மாட்டார். சாரி கேளுங்கன்னு சொல்லும்போது தான் வந்து அவர் வந்து பிரேக்குக்கெலாம் விட்டுட்டு தான் வந்து விஷ்ணு வந்து அக்ஷயக்கிட்ட சாரி கேட்பார். ஆனால் தான் வார்த்தை விட்டது யாருக்குமே தெரியாத போது அதை ரொம்ப கரெக்டாக மைனூட்டாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து சாரின்னு சொல்லிட்டு கேமை விட்டு பாஞ்சா நம்பரில் போய் நிற்கிறானே, அப்போ அவனுக்கு அந்த கோபம் வருமா வராதான்? இதே ஐஷு ஆமாம், ஐஷு வந்து அந்த இதை வந்து பார்த்து டாஸ்க்கு விளையாடும் போது அந்த பொம்மை வந்து கடைசியாக வர பொம்மையை தூக்கி நடுவில் வைக்கும். அது லாஸ்ட்னு கத்தனால தான் ஐஷுவை ஜெயிச்சது. ஸோ இப்படி ஒருத்தன் கேமை வந்து நேர்மையாகவும் அதை புரிஞ்சுக்கிட்டும் ஒருத்தன் விளாடும் போது யாரோ ஒரு ஜோக்கர் வந்து நீ அவுட்டுன்னு கையில் மணியை வச்சுட்டு ஆட்டிட்டு ஒருத்தன் சொன்னால் அவனுக்கு கோவம் வருமா வராது? இதுதான் இங்கே நடந்த ஒரு விஷயம். ஓகே, இதில் விஷ்ணு, விசித்ரா, கூல் சுரேஷ் இவங்க மூணு பேருமே பிரதீப்பினுடைய வீழ்ச்சிக்கு வந்து காத்துட்ருக்காங்க. மறைமுகமாக வந்து காத்துட்ருக்காங்க ஜோவிகா அண்டு பூர்ணிமா, மாயா எல்லாருமே, நிக்சன் ஆல்சோ. ஓகே, இதுதான் நடந்தது. இன்றைக்கி நிக்சனை வந்து ஏன் அவர் வந்து தள்ளி விட்டார்னா, நிக்சனால் தான் இவ்வளோ குழப்பம், மாயா கூட சேர்ந்து பண்ண குழப்பமே அதுதான். இதை விட பிரதீப்போட பேரை எங்கே எப்படி சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் பேரை வந்து மாயா சொல்லவே மாட்டாங்க, அப்படியே தெரியாத மாதிரி நிற்பாங்க. இவங்க யார், இவங்களுடைய ஐடியாலஜி இல்லைனாலும் நமக்கு தெரியவே தெரியாது. அது எந்த இடத்துல பிரச்சனை வருமோ அந்த இடத்துல ஒரு அழகாக கூல் சுரேஷன் சொல்ல வைப்பாங்க. அவரும் வந்து பிரதீப் பேரை சொல்லுவார். இந்த பிரதீப் பேரை சொன்னது தான் வந்து அவர் வந்து நான் நேர்மையாக விளாட்றேன், நீ எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை வந்து டக்குன்னு வர அந்த வார்த்தை எல்லாரும் பிடிச்சிவாங்க. அதை விட கூல் சுரேஷ் வந்து அந்த வார்த்தையை மட்டும் கிடையாது, எங்கள் அம்மாவை நீ எப்படி சொல்லலான்னு அவர் அப்படியே, ஏன்னா தான் செஞ்சது தப்புன்னு அவர் நல்லா தெரியும். அவர் சொல்லிட்டே தான் வருவார், நான் எல்லாரையும் மணி அடி காட்டாலும் அவுட்டு, மணி அடிச்சுன்னு சொல்கிறேன். இப்போ எப்படி நிக்சனும் இவங்க மாயாவும் செஞ்சாங்களோ அதே மாதிரி செய்கிறது தான் வந்தார். அதில் வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவாக விஷ்ணுவும் கூல் சுரேஷன் பிரதீப் உள்ளார தான் சுற்றிட்டு இருக்கான், அவனை யாருமே பார்க்கல. அங்கே போங்கன்னு எல்லாரையும் அனுப்பிச்சுட்ருப்பார். இதுதான் அங்கே நடந்த மிகப்பெரிய பிரச்சனை. ஓகே, ஸோ இது இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அந்த வார்த்தையை விட்டதுமே எல்லோரும் ரவுண்டு கட்டிட்டாங்க. இது ஒன்று. அடுத்ததுமே கூல் சுரேஷுக்கு தான் பண்ணது தப்புனாலும் டக்குன்னு அதை வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கான சம சீன்லாம் போட, ஃபஸ்ட்டு ஒரு விளையாட்டுக்கு தான் அந்த விட்டு விட்டு போகிறாங்கிறலாம் சொல்லுவார், புரியுதுங்களா? அதன் பிறகு வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுனா கூல் சுரேஷ் வந்து ரூமுக்கு போகிறோம், என்ன தான் சொல்கிறோம் பார்ப்போம் அப்படின்ட்டு போவார். வார்த்தையை பிடுங்கிட்டு தான் போவார். நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ வந்து உன்னை நம்ப நம்பாரு என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி ஒரு அழுவார். முத தடவையாக பிரதீப் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு அழற அழும்போது ஆமாம் அழகாரு கிளம்புறனா கிளம்பு, அதை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி, நீ இப்பே கிளம்பு, உன்னை பார்க்கவே பிடிக்கல, இனிமேல் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த வேர்டுக்கு வந்து அவர் வந்து சொன்னார் இல்லையா, வாயன் இப்போ டக்குன்னு வந்து மாற்றி எல்லாம் ரவுண்ட் கட்டாங்க இல்லையா, யாரை வந்து நீ வந்து அக்ஷயா நீ யாரை வந்து நாமினேட் பண்ண அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, கானாபாலா அந்தால தான் நான் நாமினேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஆளை தான் நான் நாமினேட் பண்ணேன், எனக்கு அவர் வந்ததுமே அந்த ஆளை பற்றி எனக்கு ஒன்றும், உடனே வந்து பிரதீப் சொல்லுவார், அந்த ஆள் இந்த ஆள்லாம் பேசாத அப்படி காங்கிரம் பார்த்துட்டு மரியாதையாக பேசு அப்படின்னு. இதுதான் வந்து பிரதீப். ஒருத்தவன் யாருமே இல்லாத போது, இதே யாருமே இல்லாத இடத்துல பர்சனலாக வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து பூர்ணிமா, ஐஷு, இவங்க விஷ்ணு எல்லாருமே பேசியிருக்காங்க. இதுதான் வந்து பிரதீப்புடைய விஷயம். அந்த அதனால தான் வந்து பிரதீப் என்ன சொன்னார்னா, இதுக்கப்புறம் வந்து என்னென்னா தம்மடிக்கிற இடத்துலையும் போய் இதே மாதிரி பிரச்சனை பண்ணுறது. அப்போ தான் வந்து ஆமாண்ணா நீ எச்சக்கால, நீ வந்து ஒருங்க கேம் விளாட்ல,
நான் நேர்மையாக இருந்தவன் வந்து வேணும் மணி அடிச்சு நீ உனக்கு நிக்சன் மேலே காட்டுறது நிக்சனும் போய்க்கல என்ன ஏன் பண்ணுறா அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கப்புறம் அந்த எச்சக்கலை வாடா போடலாம் சொல்லிட்டா பார்ப்போம் அடிச்சிடறா பார்ப்போம் அப்படி இப்படிலாம் வந்து அவங்க பேசுனது தான். ஏன்னா அவன் அவன் வந்து கான்ல இருக்கும்போது போனால் கண்டிப்பாக ஏதாவது பேசுவான்றதுனால தான் விஷ்ணுவும் கூல் சுரேஷும் அவங்க வந்து அந்த இடத்துக்கே போனாங்க, அதாவது ஸ்மோக்கிங் ஏரியாவுக்கே போனாங்க. அப்போ தான் வந்து இந்த வார்த்தையை ஏன் கேட்க முடியலன்ட்டு ஆளுங்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சு விஷ்ணுவெலாம் அவர் வந்து விசித்ராவெலாம் அவர் வந்து எட்டுநூறுவார் அவங்க வந்து ஏன்னா அங்கே உட்காந்துருக்கான் அப்படின்போது அதை எடுத்துன்னு. அப்போ தான் வந்து நிக்சன் வந்து சரி தப்பு வந்து நிக்சனும் மாயா தான் பண்ணுது, பட் நிக்சன் வந்து அது உள்ளார வந்து அவர் வந்து கையை எடுத்துட்டு கூட்டின் போலான்னு வரும்போது தான் தள்ளி விடுவார். ஒன்றால் தான் எல்லாம் நடந்தது என்ன அப்படின்னு தள்ளி விடுவார். உடனே எப்படி நீ அவர் மேலே கையை வைக்கலான்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஓகே, திரும்ப வந்து கைப்பிடிச்சி வரும்போது என்னை விடுடா என்னை தள்ளி விடாதான் நான் என்னை விடு நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்ற போது அவங்களுக்குள்ள ஹீட் ஆகி இவர் தான் உடனே வந்து கிளம்புற இப்படி ஒரு பைத்தியத்தை வச்சுட்ருக்கீங்க இப்படி ஒரு சைக்கோ வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கூல் சுரேஷ் பண்ணார். நீங்கள் அதாவது பிரதீப்பை பொறுத்தவரை என்னென்னா இந்த மாதிரியான குரூப் கூட அவர் இல்லாமல் இருந்திருந்தாலே அவர் வந்து கரெக்டாக வந்திருப்பார். எல்லாருக்கும் வந்து ஓரளவு ஹெல்ப் பண்ணணும், கேமில் வந்து அவங்களும் வந்து ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருக்கணும். இப்போ எல்லோரும் பழைய ஆளுங்களாக இருக்கும்போது புது ஆளுங்களை வந்து சீக்கிரமாக அனுப்பலான்றது தான் வந்து அவருடைய பிளான். அதை தான் வந்து மாயாவிலேருந்து எல்லாருமே வந்து கும்ப கூடி வந்து அதை செய்வாங்க, அதனால் பூர்ணிமாவும் அவங்க எல்லோரையும் அனுப்பி வருவாங்க வச்சுக்கலாம். அதுதான் இப்போ பிரதீப்புக்கு வந்து அப்பாவும் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிரதீப்பை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. பிரதீப்புடைய விஷயம்னா நான் ரொம்ப நேர்மையாக விளாண்டேன், என்னை வந்து வேணுனே மணி வந்து கையில் இருந்த மணியை அடிச்சுட்டு மணி அடிச்சிருச்சுன்னு சொல்லி என்னை வந்து அவுட் பண்ணார். அவரு வந்து ஒரு செக்கலை எனக்கு வந்து சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்கவே மாட்டேன் இந்த வாட்டி. அதை தான் வந்து ஆக்சுவலி சாரி வந்து கேட்க சொன்னது ஜோதிகா வந்து நிக்சனை தள்ளி விட்டதுக்காக சொல்லுவாங்க, நான் இந்த வாட்டி எதுக்குமே சாரி கேட்க மாட்டேன். இன்னொரு கிளிப்பில் வந்து நான் வந்து இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் அக்ஷயா கிட்ட, நான் தப்பு செய்யலை மச்சான், நான் தப்பு செய்யலை, நான் வந்து இருந்தால் கண்டிப்பாக செருப்பாலே அடிச்சிருப்பேன், இந்த ஹிட் ஆஃப் த மூன்று மேலே போயிருந்தால் நான் கண்டிப்பாக செருப்பாலே அடிச்சிருப்பேன், கமல் சாரே என்னை கூட்டு சாரி கேளுங்கன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் கேம் அவுட் கூட நான் போகிறது எனக்கு தயார் அப்படின்ற மாதிரி ஒருத்தவன் கெத்தாக சொல்கிறான்னா மணி அடிக்கலை நான் கரெக்டாக என்ன நம்புகிறேன் அப்படின்றத அர்த்தம். கூல் சுரேஷ் அங்கே கூல் சுரேஷ் அந்த பக்கம் போய் சொன்னதுனால தான் வந்து போய் அந்த திரும்பவும் தன்னை வந்து பாதுகாத்துக்கிட்டு நான் வெளியே போகிறேன் போகிறேன் அது இது சொல்கிறது கிள்றது எல்லாம் இப்போ வந்து பிரதீப் வந்து பைத்தியம் சைக்கோ அவங்களாம் வச்சுட்டு நான் எப்படி இருக்கிறது எப்படி மாயா என்ன வேர்டெலாம் யூஸ் பண்ணாங்களோ அதையே வந்து கிளிப்பில் சொல்கிற மாதிரி வந்து இவர் வந்து சொன்னார். அப்போ தான் வந்து எங்கள் தாய் மீது அணையன் அப்படி அப்படின்போது தான் அம்மா மேலாம் சத்தியம் பண்ணுறியா அவங்களுக்கு ஏதாவது ஆகிடாதா அப்படின்றது தான் வந்து பிரதீப்புடைய விஷயம். நீ உடனே அந்த விஷயம் வந்ததுமே டக்குன்னு வந்து நீ வந்து ஓ வார்த்தை யூஸ் பண்ணல டக்குன்னு அது வந்து எங்கள் அம்மாவை வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி இவர் எடுத்தால் தான் வச்சுக்காங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பை வேறு போட்டு வச்சுருக்காங்க, இந்த விஷால் படத்தில் வந்து அனகொண்டாவுக்கு முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அவருடைய நெஞ்சுன்னு நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலான சேட்டெல்லாம் இவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதை விட கொடுமை மணி வந்து யாருக்கெல்லாம் ஆடலையோ டாக்டர் வந்தது நீங்களாம் போய் பாருங்கள் அப்படின்னும் கூல் சுரேஷ் சொல்கிறார். இது மாதிரி நிறைய ஜோக்ஸ்லாம் அவரும் சொல்லியிருக்கார், அதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஃபன். ஆனால் இன்றைக்கி ஜோக்குன்ற போர்வையில் விளையாட்டாக அவர் அதான் அதுக்கான ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்து விசித்ரா அண்டு விஷ்ணு அவங்க கொடுத்த அந்த ஸ்க்ரூஸ் இவ்வளோ நாள் கொடுத்த ஸ்க்ரூஸ் தான் வந்து கூல் சுரேஷ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நேராக வந்து அவர் எங்கேயுமே அவர் மாதிரி நேராக வருவார், பிரதீப் கிட்ட தான் வருவார், அந்த வீட்டில் அவர் தனியாக சுற்றிட்டு இருக்கிறது தான் வருவார். இன்னொன்று இந்த ஸ்க்ரூவோட என் ஃபேமிலியை போய் பார்த்துட்டு வந்து சொன்னல இருக்கு ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்றது தான். இது பிரதீப்புக்கும் உண்டு கூல் சுரேஷுக்கும் உண்டு. கூல் சுரேஷ்க்கான வெஞ்சன்ஸுக்கான காரணம் இது தான், என் வீட்டில் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒரு கதை சொன்னேன், அந்த கதையை வந்து பட்டாரம் போட்டு உடச்சிட்டேன் இது வச்சுக்கிறேன் அப்படின்றதான் இன்றைக்கி. அதனால தான் அவ்வளோ பெரிய சீனு இது எங்கேயா தான் மேலே பாஞ்சிடுமோன்றதுக்காக தான் அவர் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு பார்த்தாரு. இன்றைக்கி அவர் வந்து பிக்பாஸ் வந்து நிறையா மண்டையை கழுவி உட்கார வச்சுருக்காரு, அதனால தான் சொன்னார் சனிக்கிழமை நீ கண்டிப்பாக அசிங்கப்பட தான் போகிறேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதீப் சொல்கிறார். பிரதீப் சொல்கிற ஸ்ட்ராங் படி பார்த்தா மணி அடிக்கலை, என் மண்டையில் இருந்த மணி அடிக்கலை, நீ கையில் வச்சுருந்த மணி அடித்து தான் என்னை வந்து மாட்டி விட்டா அப்படின்றதான். இதன் பிறகு வந்து யார் கையில் இருக்குது அப்படின்னா அறத்தின் பக்கம் நிற்கிறாங்களா இல்லை எதன் பக்கம் நிற்க போகிறாங்கன்றது அது நமக்கு தெரியவே இல்லை. அதனால தான் வந்து நான் நேர்மையாக விளாண்டேன், என்னை வந்து பண்ணதுனால தான் நான் பேசினேன் அப்படின்றதான் பிரதீப் உடைய வாதம். இல்லை மணி அடிச்சுது என்னை வேணே நீ கார்னர் பண்ண, அதனால தான் வந்து நீ வந்து என்னை வந்து கார்னர் பண்ண அசிங்கமாக பேசிட்ட அப்படின்றது கூல் சுரேஷ் வாதம். யாருடைய வாதம் வெற்றி பெறப்போகுது அப்படின்றத நம்ம சனிக்கிழமை எபிசோட் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இன்னும் ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாளில் விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும்.
ஹீட் ஆகாத மொமெண்ட் இதுன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை தான் எழுதுன்னு போவாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, மாயா கூட சேர்ந்து நேற்றே அந்த அர்ச்சனா பொண்ணை வந்து ஃபுல்லாக அர்ச்சனா வந்து 24 பார்ட் வந்து அவங்க சும்மா அது வந்து பயங்கரமாக ஆக்டிங்லாம் கொடுத்து ரொம்ப சென்சிட்டிவாலாம் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்லாம் சொல்லி அப்புறம் போய் இது ஒரு கதை, அதுதான் வந்து விஷ்ணு சொல்லவர் ஒரே நாள் தான் வந்தாங்க, 24 கழிச்சு ஒரு நாள் வந்தாங்க, இவங்களே பேசி அவங்களை பெரிய ஆள் ஆகிட்டாங்க, ஹிட்டு அவங்க எல்லார் மனசில் இடம் பிடிச்சாச்சு. விஷ்ணு செம கேமே ஆடும். அதே நேரத்தில் விஷ்ணு வந்து இன்னைக்கு வந்து அந்த அந்தந்த இடத்துல போய் அந்தந்த வார்த்தைகளை கரெக்டாக ஓ மிளகா பொடியை போட்டு மூஞ்சிருவியா மிளகா பொடியை போட்டு அந்த வார்த்தையை கரெக்டாக பிடிச்சிட்டு அதை அதை வந்து படிக்கட்டு வைக்கிறதுல விஷ்ணு அடிச்சுக்கவே முடியாது. அந்த இடத்துல தான் வந்து அதனுடைய ட்ரெயினிங் தான் வந்து கூல் சுரேஷன் இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸுடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத நாம் சனிக்கிழமையினுடைய தீர்வுகளை தான் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கும் தெரியாது, ஏன்னா பிரதீப் கூட வந்து ஸ்லிப்பில் சொல்லியிருக்கலாம் போயிருக்கலாம் வந்திருக்கலாம். இந்த கேஸ் ஸ்டடி இருக்கு இல்லையா, இதுதான் இட்ஸ் ஹேப்பன், இதுதான் நடந்தது, இதற்கான பின்னணி கதைகள்லாம் இந்த இந்த விஷயங்கள். எல்லாரும் ரவுண்டு கட்டதுக்கு காரணம் வந்து ரவீனாவை முதற்கொண்டு வந்து விஷ்ணு வந்து சொல்லுவார், அவன் வந்து அவங்கள அனுப்புறதுக்காக சொல்ல, நம்ம எல்லாரையும் அனுப்புறதுக்கு தான் அவன் பண்ணுறான்ற மாதிரி அவருக்கு கிடைச்ச கேப்பில் எல்லாரையும் அவங்க, அதாவது அவர் என்ன சொன்னார்னா, இந்த வாரம் அவனை அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னார் விஷ்ணு. இந்த வாரம் அவனை வச்சு சேர்னா உன் ரகசியம் என்கிட்ட இருக்கா, அவன் மாட்டிக்கிறானி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா பிரதீப்பும் கூல் சுரேஷ் இப்போ வந்து சொன்ன மாதிரி வந்து அந்த வார்த்தையை விட்டுப்ப எப்படின்னா, அந்த பால் டாஸ்கில் அவன் பால் அடிக்கிறது போது ஓன் பாலை காப்பாற்றிக்கோன்ற மாதிரி இவரும் சொல்லியிருப்பார், பிரதீப்பும் சொல்லியிருப்பார். இதையும் நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஓகேவா, இங்கே இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வந்து காமனான விஷயம். அதை வந்து பூர்ணிமாவிலேருந்து இவங்களே கூட அதை வந்து டபுள் மீனிங்காக பேசி சிரிச்சிக்கிட்டுலாம் இருக்காங்க. இந்த இது இதெல்லாம் வந்து காமனான விஷயங்கள். ஆனால் மணி அடிச்சுதா அடிக்கலையா, கூல் ஸ்ரேஷ் போய் சொல்கிறாரா இல்லை பிரதீப் செய்கிறாரா, ஸோ இதனுடைய சாதக பாகங்கள் என்ன, அதன் பிறகு யார் வந்து வீட்டை விட்டு வாக் அவுட் பண்ணுவாங்க இல்லை இருப்பாங்களா போவாங்களா அப்படின்றது இன்னொன்று விஷயம். அதே நேரத்தில் கமல் சாரே சொன்னாலும் நான் இந்த ஆட்டத்தை விட்டே நான் போனாலும் எனக்கு அவ்வளோ நான் சாரி கேட்க மாட்டேன், நான் தப்பு செய்யலை அப்படின்றது தான் இந்த விஷயம். நான் ஒழுங்காக இருக்கேன் யா, என்னை ஒருத்தன் வந்து சீண்டிகிட்டே இருந்தான், நான் அப்படி தான் பேசுவேன், இதை விட அதிகமாக அசிமையாக பேச செருப்பை கேட்டு அடிப்பேன் அப்படின்றது தான் பிரதீப்போட வாதம். ஸோ என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் அண்ட் சீ. உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஏற்கனவே வந்து நம்ம மேலே வந்து நிறைய பேர் கேஸ் எழுதிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து பிரதீப்புக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. ஏ சும்மா இருக்கிற சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணல அந்த வகையில் எனக்கு பெருமை தான். ஓகே, அது வேறு அவர் வேறு வந்து தொடைய திட்டலாம் சொல்லியிருக்காரு, நான் தான் கபடிக்கு போகிறேன் பிகில் அப்படின்ற மாதிரிலாம். வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்கிறது. ஸோ உங்களுக்கு இடத்துல பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன், சோஷியல் மீடியாவில் சந்திக்கிறேன். அதில் நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.